സദാ പരിശുദ്ധാവിയുവിൻ പേരാലേ ആമേൻ. അനേവർക്കും ക്രിസ്തു യേശുവിൻ വണക്കത്തെ തിരുവിത്കൊള്ളേ. അൻപു കൂറിയ മാറിവാനി തന്തയിൻ 67-ാമത് നിലവ് നാളാണ് ജൂലൈ 15. എബ്രിയർ അധികാരം 13 ഇറയവസനം 7. ഉങ്ങൾക്ക് ഇറയവൻ വാർത്തകളെ എടുത്തു சொன்ன உங்கள் தலைவரே நினைவு கூறுங்கள். புனித பவுலடியார் கூறியது போல இந்த வசனத்தின்படி மேத தந்தையாரே நினைப்பது மட்டுமல்லாமல் அவருடைய ஜீவித வாழ்க்கையே விசுவாசம் இறை வார்த்தை பின்பற்றல் இவற்றை அவரே போல நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவு நாளே மிக மிக சிறப்பாய் கொண்டாடி வருகிறோம். மார்க் எழுதிய நச்சேரி அதிகாரம் 16 இறை வசனம் 15. உலகங்க சென்று படைப்பிற்கெல்லாம் நச்சேரியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்தவ சபையின் கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான ஒன்றுதான் நச்சேரியை அறிவிப்பது. இந்த கடமையை புரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மீட்பை அனைவருக்கும் பெற்றி தருவதும் அழியாத சாட்சியாகுவதும் அவசியம் என்று அவனுக்கரையில் தோமஸ் என்பவர்க்கும் அன்னாள் என்பவர்க்கும் மகனாய் பிறந்தவர் மாறிவாயி. அவருடைய தாய் தேவ தாயிடம் ஒரு ஆண் குழந்தையை வேண்டு வந்து ஜெபித்தார். ஆண் குழந்தை பிறந்ததும் அந்த தாயும் தந்தையும் தெய்வ பயத்திலும் ஆத்மீய வாழ்விலும் வளர்த்தினார். குழந்தையாயிருக்கும் போதே அந்த இளம் மனதில் ரியூனியன் சிந்தனை ஊட்டினார். ஆக்கினாவை நிறைவேற்ற அந்த தாய்க்கு 40 வருடங்கள் ஆயிற்று. இவ்வாறாக நம் குடும்பங்களிலும் நம் குழந்தைகளை தெய்வ பயத்திலும் ஆத்மீய வாழ்விலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வளர்த்தேண்டது பெற்றோராய நாம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். மோசஸ் இஸ்ரேல் ஜனத்தை வழி நடத்தியது போலே மேத தந்தையானவர் மலங்கர சபா மக்களை இறைவன் பாத்திரத்திற்கு சேர்த்து கொண்டார். அதே போலே நாமும் நம் குடும்பத்தாரே உலகம் முழுவதையும் இறைவன் பாதத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய ஜீவித வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கையே சாட்சி வாழ்க்கையே இவற்றை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். இவ்வாறாக கடவுளுக்கு உகந்தவராய் இறைய திருவுள்ளப்படி இறைவனை மகத்தப்படுத்தி வாழ எல்லா வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டே. நன்றி.